ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சோதனையான காலகட்டம் இது வந்து நமக்கு நெருக்கடி எதிரிகள் நம்மளை குறி வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் ஈரானை பொறுத்தவரை அப்படி சொல்லவே வேணாம் அந்த மத்திய கிழக்குல இருந்து வளைகூடா வரை இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் ஜென்ம பகை அப்படிங்கிறதே இருக்கு பரம்பரை பகையும் ஒட்டிக்கும் அப்படி இருக்கும்போது அந்த நாடுகள் உஷாரா அலாட்டா இருந்துகிட்டே இருப்பார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செக் பாயிண்ட்டு செக் தட்டி தூக்குறது இந்த சேட்டையப்புற நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுதான் ஈரான் அதனால் அங்க பிரச்சனை ஜாஸ்தி அதுவும் இப்ப காஜாவில் ஒரு யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த யுத்தத்துக்காக மூன்று இயக்கங்களுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா ஃபன் பண்ணி திட்டங்கள்லாம் பண்ணி தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நாடு காஜாவில் இருக்கக்கூடிய ஹமாஸா இருக்கட்டும் இல்ல லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ் ஹிஸ்புல்லாவாகட்டும் இல்லை இல்ல ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் இது மூணுக்கும் முழு ஜெட் வேகத்துல பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள் ஆயுதத்தையும் சரி திட்டங்களையும் சரி இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல ஏறக்குறைய உக்ரைன் யுத்தத்துல ஐரோப்பா நாடுகள் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார்களோ அதே போலதான் காசா யுத்தத்துல ஈரான் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்ப எவ்வளவு டைட்டான ஒரு நிலைமைன்னு பார்த்துக்கோங்க எவ்வளவு உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம் காரணம் ஐரோப்பா வெறும் திட்டங்களை போட்டு டாலர்களை பம்ப் பண்ணால் போதும் ஏன் நீ அங்கே டாலர் கொடுக்குற ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு ஒரு ரூபாயே போய் கேட்க போகிறது கிடையாது அதே மாதிரி அவர்களோட வருமானம் ஒன்றும் குறையலை கச்சா எண்ணெயோட ப்ரைஸ் தான் கூடியிருக்கு லோக்கல் மார்க்கெட்டில் அதனால ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் தான் இங்கே ஈரானுக்கு அப்படியே ஏன் நீ இவனுங்களுக்குலாம் ஆயுதங்கள் கொடுக்குற அப்படின்னு எல்லாரும் தடை போடுவார்கள் அதே மாதிரி பொருளாதாரம் அப்படிங்கிறது ஐரோப்பாவோட போட்டி போடுற அளவுக்குலாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த பிராந்தியத்திலே போட்டி போடுற அளவுக்கு கூட கிடையாது சவுதியோ கத்தாரோ யூஏஇயோ பக்ரேனோ எடுத்துக்கிட்டா அவர்களுக்கெல்லாம் கீழே தான் ஈரான் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்படி ஃபுல்ல அளவில் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி கையில் வச்சிருக்கும் போது ரொம்ப நாட்களாக ஓடிக்கிட்டு இருந்த விவகாரம் அப்படிங்கிறது ஈரானோட அணு ஆயுதங்கள் இப்போ அங்கே தான் சிக்கல் வருது இந்த ஹெலிகாப்டரை தட்டி தூக்குனது மொசாட்டா இருக்குமோ அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்குது வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்றோம் இல்லை சிஏஎவா இருக்கும் அப்படிங்கிறோம் வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இதுக்கப்புறம் ஈரானோட அரசு தலைமையா ஆட்கள் வர்றது அவர்களோட ஆட்டம் எப்படி இருக்குங்கிறது பெரிய விஷயம் காரணம் ஒரு தேர்தலை சந்திச்சு புதிய ஆட்களை உள்ளுக்குள்ள கொண்டு வரது அதுக்கப்புறம்தான் அந்த ஆட்டம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்க முடியும் இப்போதைக்கு எல்லோரும் கவனமும் இருக்கிறது வைஸ் பிரசிடண்ட்டோட போஸ்ட்டு அவரோட செயல்பாடு ஊரறிஞ்ச ஒரு உண்மைதான் அதனால் முகமதை பத்தி பெருசா பேச வேண்டிய தேவையில்லை அவர் எந்த ஸ்பீட்ல போவாரு எதெல்லாம் செய்ய போறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனா அதையும் தாண்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த இயக்கங்கள் கூடயும் பேச போறாரு டேரக்டா பேசின கையோட போய் எல்லா நாடுகள்கிட்டையும் பேச போறாரு அவரோட ஸ்டேட்மெண்ட்டு செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப வீரியமான ஆட்கள் தேவை அமெரிக்காவை சமாளிக்கணும் பிராந்தியத்துல உள்ள மற்ற நாடுகளையும் சமாளிக்கணும் இது எல்லாம் சமாளிச்சு போகக்கூடிய இடத்துல யார ஈரானோட சுப்ரீம் கமாண்டர் கொண்டு வர போறாரு சுப்ரீம் லீடர் கொண்டு வர போறாரு கமேனி மனசில் யார் இருக்கார் அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு போடலாம் ஆனால் கமேனியை சுற்றி உள்ள நபர்களில் ஒரு ஆள் தான் வரப்போறாரு ஒட்டு மொத்த அவர் வலை வீச போகிறது கிடையாது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நம்பிக்கையானவனுங்க திறமையானவனுங்க இவங்கள தான் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறார் அப்படி இப்போதைக்கு உட்கார வைக்கிறது மட்டும் கிடையாது உட்கார வைக்கும்போது எந்த திசையை நோக்கி ஈரான் பயணிக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடும் காரணம் இப்ராஹிம் ரைசியை கொண்டு வரும்போதே பெரிய அளவுல அடிப்படைவாதியாக கொண்டு வந்துடணும் அது ரொம்ப ஆக்ரோஷமா முன்னேறி போனோம் ஈரான் இந்த காலகட்டம் அந்த மாதிரி காலகட்டம் அப்படின்னு சொல்லிதான் இப்ராஹிம் ரைசியவே கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி தான் எல்லா போஸ்டுகளும் இப்போ அந்த இடத்துக்கு முகமது ஐம்பது நாள் இருக்கப்படுறார் இந்த ஐம்பது நாள் ஆக்டிவா இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பகேரி கனியை தான் கொண்டு வரார்கள் இவர் ஏற்கனவே ஒரு டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் தான் அப்படின்னாலுமே இவரோட ரோல் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு இவர் டெப்டியா இருக்காரு ஆனால் இவரோட ரோல் எங்க ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஈரான் அமெரிக்காவுக்குள்ள நேரடி சேனல்களே இல்லை ஏதோ ஒரு நாட்டோட கம்யூனிகேட் பண்ணும் அந்த நாடு திருப்பி கம்யூனிகேட் பண்ணும் அந்த சேனல்களையும் நமக்கெல்லாம் தெரியாமையே ஈரான் அமெரிக்கா டேரக்டாகவே சில லிங்க்குகளையும் எடுத்திருக்காங்க அப்படி அந்த டேரக்ட் லிங்க்குகளையும் கவனித்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் போட்டு இவரே போய் தான் உட்கார போகிறார் அப்படி உட்காரக்கூடிய ஆளை தான் அடுத்த ஐம்பது நாளைக்கான வெளியுறவுத்துறை அமைச்சராக கொண்டு வந்திருக்கார்கள் அதுக்கடுத்து எலெக்ஷன்லேயும் இவரே கூட வரலாம் அது ஒரு தனி கதை யாரை கொண்டு வந்திருக்கார்கள்ங்கிறத பொறுத்தே நிலமை எவ்வளவு சீரியஸ்ஸு அதுக்கடுத்து ஈரான் எப்படி பயணிக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அமெரிக்காவோட நேரடி நடவடிக்கைகள் எவ்வளவு வேகமோ இன்டூ டூ ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கலாம் எது பின்னாடி மறைமுக நடவடிக்கை அந்த மறைமுக நடவடிக்கையில் பெரிய அளவு கம்யூனிகேட் பண்ணி அவர்களோட பயணிக்கிறதோ இல்லை அவர்களுக்கு எதிரான பொசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்து வேலை பார்த்த நபரை தான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்கள் இதன் மூலியமாவே கனியோட ப்ரசன்ஸை எவ்வளவு தூரம் முக்கியமா கொண்டு வரார்கள் யாரை நோக்கி ஃபோக்கஸாக கொண்டு போறார்கள்னு தெரிஞ்சு போச்சு அமெரிக்கா தான் ஏன் அப்படின்னா அடுத்த பத்து நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேபி இந்த எண்ணிக்கை தவறாக கூட இருக்கலாம் அப்படின்னாலும் ஏதோ ஒன்று பத்து இருபது ஆகலாம் முப்பது ஆகலாம் ஆனால் இந்த பத்து இருபது முப்பதே இல்லைங்கிற சூழ்நிலை அங்கே கிடையாது அடுத்த பத்து நாட்கள் ரொம்பவும் முக்கியமானது பத்து நாட்களை தொட்டதுக்கு அப்புறமும் ரொம்ப ரொம்ப தான் ஏன் அப்படின்னா என்னைக்கு வேணாலும் குறி வச்சு இறுதி ஸ்டேஜோ இல்ல இறுதி வடிவமே பெற்றதுக்கு அப்புறமும் தட்டி தூக்கிட்டு போக எல்லா நாடுகளும் குறி வைக்கும் காரணம் இதுல ரெண்டு மிகப்பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு அந்த டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கான சரியான அந்த ரெண்டு மிகப்பெரிய விஷயம் ஈரான் ஒரு அணுவாயுத நாடு ஒரு நாடு அணுவாயுத நாடாக மாறுது அப்படின்னாலே உலகம் பூராமே ஒரு பெரிய அளவு விஷயந்தான் ஏன் அப்படின்னா அதோடய பவர் தாக்கம் அந்தளவுக்கு அதே சமயம் ஈரானோட எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டசன் இருக்கார்கள் வல்லரசு நாடு அமெரிக்காவில் ஆரம்பிச்சு பிராந்திய வல்லரசு சவுதி கத்தார் அப்படின்னு இங்கே அடிக்கிட்டே போகலாம் மெயினா சவுதி யூஏஇ கத்தாரை கூட கழட்டி விட்டுரலாம் இவர்களை அடுக்கிட்டே போலாம் அப்படி இருக்கும்போது போட்டிக்கு நானும் தயாரிக்கிறேன் அப்படின்னு இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவ்வளவு நாள் தன்கிட்ட அணுவாயுதம் இருக்கு அப்படின்னு அஃபிஷியலா சொல்லாத இஸ்ரேல் வெளியில வந்து சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி சொல்றது இஸ்ரேல் எப்படி சொல்லுவோம் ஒரு சோதனை மூலயமா சொல்லும் இஸ்ரேல் சோதனை பண்ணா கையில அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானும் சோதனை பண்ணும் அப்படியே இல்லை ஏற்கனவே சோதனை பண்ணிட்டாங்கன்னா திருப்பி சோதனை பண்ணுவார்கள் இப்படி ரெண்டு பிளேயர்களும் போட்டி போடும்போது அடுத்து சவுதி அரேபியா கேட்கவே வேணாம் சவுதி அரேபியா காசாவை அங்கீகரிக்கிற எதுக்கு அப்படின்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சு சிவிலியன் பயன்பாட்டை ஆரம்பிக்கிறது தான் அப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதும் எதை நோக்கி போறதுக்கான ஒரு பயணம் அப்படின்னா அணு ஆயுதத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அதுக்கான ஒரு முதல் அடியாக தான் சவுதி அரேபியா இதை எடுத்து வைக்கிது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாட்டியும் சீனா சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி பல அரசியல் அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஈரானோட செயல் அப்படிங்கிறது டார்கெட் அச்சீவ் அப்படிங்கிறது பல கோணங்களில் வெடிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதனால் உலகத்தையே தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் எப்படியாச்சும் வச்சுக்கணும் அது சின்ன லெவலோ பெரிய லெவலோ ஏதோ ஒன்று அவனுங்க குடிமி நம்ம கிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு முடியாச்சு இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய அமெரிக்கா எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது தான் அதுதான் இப்போ சரியாக நடக்குது முழுக்க முழுக்க அமெரிக்கா அவன் மனசில் வச்சே தான் இந்த போஸ்டிங் நடந்திருக்கு காரணம் இந்த விபத்து அப்படின்னே இன்னும் பெரிய அளவு யாரும் கன்ஃபார்ம் பண்ணல விபத்துன்ட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னளவுலலாம் இனிமேல் விசாரணையில் தெரியும் ஒருவேளை பின்னணியில் ஆட்கள் இருந்தால் அப்போ ஆட்டம் வேறு மாதிரி போயிடும் பின்னணியில் ஆட்கள் இல்லை அப்படின்னாலும் இப்போ டே டு டே அடுத்த நிமிடத்துக்கு நிமிடம் டே டு டே கூட வேணாம் நிமிடத்துக்கு நிமிடம் நகரத்துறக்கு அமெரிக்காவோட கண்கள் அமெரிக்காவோட செயல்கள் ரெண்டையும் தட்டணும் அதுக்காகவே பார்த்து போஸ்டிங் போட்டிருக்கார்கள் இனி வரும் காலங்கள் இன்னொரு யுத்தம் சர்ப்ரைஸாக வெடிக்கும் அது யாருக்கும் தெரியாது வெடிச்ச தான் தெரியும் ஆனால் பெரிய அளவு போட்டி நாள்தோறும் எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஈரான் அமெரிக்கா தான்